நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு ஆசை நிச்சயமாக இருக்கும். அந்த ஆசை பேராசையாக மாறி அந்த ட்ரீமை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணும்போது ஒரு கெத்து வரும் பாருங்கள். அதெல்லாம் வார்த்தையால் சொல்ல முடியாதுங்க. குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது மறக்கப்பட்ட ஹீரோக்கள். எம்பிஏ பட்டதாரியான ஒரு பெண் மீடியாவில் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு மீடியா ஃபீல்டுக்குள்ளே நுழையிறாங்க. முதன் முதலாக தூர்தர்ஷனில் வாருங்கள் வாழ்த்துவோம் அப்படின்னு ஒரு ஷோ பண்ணுறாங்க. அவங்களோட தெளிவான தமிழ் உச்சரிப்பும் அழகான ஹோஸ்டிங்கும் நம்ம ஊர் ஆடியன்ஸுக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. அந்த சமயத்தில் ரொம்பவே பிரபலமான ஒரு சேனலில் இவங்களுக்கு வேலை கிடைக்குது. அங்கே போய் வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறமா ஸ்டார் ஷோ அப்படிங்கிற ஒரு ஷோவை தொகுத்து வழங்குறாங்க. இதற்கு அப்புறமா ஒரு ஷோ ஒன்று பண்ணாங்க. அதுலேருந்து இவங்க வேறு லெவல் செலிப்ரிட்டியாக எல்லாராலையும் கொண்டாடப்படுறாங்க. அது பெப்சி உங்கள் சாய்ஸ் ஷோ தான். இப்போ தெரியுதுங்களா நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு? அவங்க வேறு யாரும் இல்லை, பெப்சி உமா அவர்கள் தான். சோஷியல் மீடியா அதிகமாக இருக்க இன்னைக்கு எவ்வளவோ விஜேஸ்க்கு எவ்வளவோ ஃபேன்ஸ் இருக்கலாம், ஆனால் 90s கிட்ஸ் எல்லாருக்குமே அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் பெப்சி உமா மட்டும்தான் ஃபேவரட் விஜே. ரசிகர்கள் தங்களுக்கு பிடித்த ஹீரோக்களுக்காக திரைப்படம் வெளியாகும் போது கட் அவுட் வச்சு செலிப்ரேட் பண்ணி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் முதன் முறையாக ஒரு டிவி ஷோ தொகுப்பாளருக்கு கட் அவுட் வச்சது பெப்சி உமாவுக்கு தான். இல்லை, பெப்சி உமாவுக்கு மட்டும்தானே சொல்லலாம். இப்போ இருக்க தொகுப்பாளர்கள் அரைகுறை ஆடையில் கண்டமேனிக்கு தமிழ் பேசி ரசிகர்களை கவரும் போது சேலை மட்டுமே உடுத்தி தமிழ்நாட்டு மக்களின் நெஞ்சங்களை கட்டி போட்டவங்க தான் பெப்சி உமா. பல வருடங்களாக நம்பர் ஒன் இடத்துல இருந்த ஒரே லேடி விஜே பெப்சி உமா மட்டும்தான். திரைப்படங்களில் நடிக்க வாங்கன்னு திரையுலகம் சிகப்பு கம்பளம் விரித்து இவங்களை வரவேற்ற போது எனக்கு திரைப்படத்தில் நடிக்கிற அளவுக்கு ஆர்வம் இல்லைன்னு அந்த வாய்ப்பை நிராகரித்தாங்க பெப்சி உமா. பெரிய பெரிய நடிகர்கள் மற்றும் பெரிய பெரிய இயக்குனர்கள் நடிக்க வாங்கன்னு எவ்வளோ ஒரு கூப்பிட்டோம், ஸ்ட்ரிக்டாக நோ சொன்னவங்க தான் பெப்சி உமா. சொல்லப்போனால் ரஜினி அவர்களோட முத்து திரைப்படத்தில் ஹீரோயினாக நடிக்கிற வாய்ப்பையும் ஷாருக்கான் அவர்களோட நடிக்கிற வாய்ப்பையும் கூட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்கன்னா பாருங்களேன். சினிமா வாய்ப்புகள், ஆமாம், எனக்கு நிறைய அழைப்புகள் வந்தது. பெரிய பெயர் பெரிய பெயர்கள்லாம் சொல்லி அவங்க கூப்பிட்டாங்க, இவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் பெரிய பெரிய இயக்குனர்கள், அதாவது த டைரக்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆட்கள், ஹிந்திலேருந்து சரி தமிழ்லேருந்து சரி எல்லா அழைப்புகளுமே வந்தது. ஆனால் நடிக்கிறதுல எனக்கு எப்போவுமே ஆர்வம் கிடையாது வளர்ச்சி. அதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாம்? இல்லை, அந்த ஆர்வமே எனக்கு கிடையாது, எனக்கு ஆர்வமே கிடையாது. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, என்ன ரொம்ப பந்தா கட்டுறீங்க அப்படின்னாங்க? இல்லை, ஒரு இயக்குனர் மட்டும் திரு கே பாலச்சந்தர் மட்டும் சொன்னார், என்ன உமா நீங்கள் ரொம்ப திமிராக இருக்கீங்க, எவ்வளோ கூப்பிட்டு வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னாரு. அது திமுறோ இல்லை வந்து இது ஒரு ஆன்டி இண்டஸ்ட்ரி, அது ஒரு கெட்ட மீடியா நடிக்கக்கூடாது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எந்த ஒரு துறையானாலும் நீங்கள் வந்து அதில் ஒரு ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் இல்லாமல் நீங்கள் எந்த துறையிலையுமே ஈடுபடுறதுல வந்து அர்த்தமே கிடையாது. பணத்துக்காகவோ புகழுக்காகவோ சும்மானும் நானும் சினிமாவில் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறதுல அர்த்தமே கிடையாது. கமல் சார் என்கிட்ட பேசும்பொழுது, என்னுடைய நல்ல நண்பர் அவர், அவர்கிட்ட நான் பேசும்பொழுது நிறைய விஷயங்களை பற்றி பேசும்பொழுது அவர் சொல்லுவார், இது கேட்கறதுக்கு வேணா அசிங்கமா இருக்கும், ஆனா இது அவர் சொல்ற விஷயம் கரெக்ட். கக்கூஸ் கிளீன் பண்ணும்பொழுது கூட ஆர்வத்தோட பண்ணணும் அப்படிம்பார். நீங்க கக்கூஸ் கிளீன் பண்ணும்பொழுது கூட அதை சுத்தமா 100% உங்களுடைய இதை கொடுத்து நீங்க உங்க ஆர்வத்தையும் உங்களுடைய முயற்சியும் கொடுத்து உங்களோட முழு ஈடுபாட்டோட பண்ணுங்க அப்படிம்பார் அவரு. அந்த பாலிசி தான் எனக்கு, அதாவது எதை பண்ணாலும் ஒழுங்கா பண்ணணும். ஆர்வம் இல்லாத துறையில போய் உங்களுக்கு என்ன பண்ண போறீங்க நீங்க? எனக்கு ஆர்வமே கிடையாது, எனக்கு அதுல விருப்பமும் கிடையாது. இதுவரைக்கும் நீங்க யோசிச்சது கிடையாது நம்ம சினிமா நடிச்சிருக்கலாமே? வருத்தப்பட்டதும் கிடையாது. எனக்கு வந்த அழைப்புகளுக்கு, இதை நான் மீடியாவில் சொல்லலாமான்னு தெரியல, ரஜினி சார் கூப்பிட்டு யாருமே மாட்டான்னு சொல்ல மாட்டாங்க. ரஜினி சார் பர்சனலாக என்னை முத்துக்கு கூப்பிட்டார், இன்னொரு படத்துக்கும் கூப்பிட்டார், நான் முடியாதுன்னு சொன்னேன். அவர்கிட்டே ரொம்ப, ஏன்னா அவர் எத்தனை பெரிய நடிகர், அவர் அது அவர்கிட்ட முடியாதுன்னு சொல்கிறதே ஒரு தயக்கத்தோடு தான் சொன்னேன்னா. அவரே என்கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி நான் கூப்பிட்டு நீங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அவர் மாதிரி சுபாஷ் காய் வந்து எவ்வளோ பெரிய இயக்குனர் ஹிந்தியில், ஷாருக் கானுடைய பேரை வந்து எனக்கு சைன் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அதை விட பெரிய பிரேக் யாருக்குமே கிடைக்காது. அவருக்கே நான் வேணும் அவர் சொன்னார், நான் உங்களை அரை மணி நேரத்தில் கன்வின்ஸ் பண்ணிடுறேன், எனக்கு டைம் கொடுங்கன்னார். அவர்கிட்ட ஒரு மணி நேரம் பேசினார், அவரை கன்வின்ஸ் பண்ணி அமைச்சிட்டேன். புகழோட உச்சத்தில் இருக்கும்போதே மீடியா ஃபீல்டை விட்டு ஒதுங்கிய பெப்சி உமா அவர்கள் தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ஆல்பம் அப்படிங்கிற ஷோவில் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. இப்போது எவ்வளவோ விஜேஸ் எவ்வளவோ ஷோஸ் பண்ணலாம், ஆனால் அவங்க எல்லாருக்கும் எக்ஸாம்பிளாக இருந்தவங்க தான் பெப்சி உமா அவர்கள்.
தனக்கான வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டு பல பெண்களுக்கு முன்னுதாரணமா இப்ப வரைக்கும் இருந்துட்டு வராங்க பெப்சி உமா அவர்கள். இது போல மேலும் பல மறக்கப்பட்ட ஹீரோக்களின் தகவல்களோட அடுத்த எபிசோட்ல வந்து உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நான் உங்கள் மணிமாறன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.